எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் TNUSRB பிசி எக்ஸாம் 2019 ஃபிசிக்கலுக்கு இந்த 20 நாள் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்குன்னா 20 நாள் இருக்குது. இந்த 20 நாள் நம்ம வந்து எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து ஃபிசிக்கலில் 15 வாங்கலாம், ஃபிசிக்கலில் ஈஸியாக நம்ம வந்து செலக்ட் ஆகலாம், அந்த அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலேருந்து கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறு வயிற்றோடு போயிடாதீங்க. வெறு வயிற்றில் ஓடினீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்த நாள். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. வெறு வயிற்றில் ஃபிசிக்கல் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயினை உண்டாக்கும். ஸோ வெறு வயிற்றில் யாரும் ஃபிசிக்கல் பண்ணாதீங்க. காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு சுண்டல், கருப்பு சுண்டல் ஊற வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. ஏன்னா செஸ்ட்டு ரொம்ப இல்லாதவங்க கருப்பு சுண்டல் ஊற வச்சு சாப்பிடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்டாமினாவே இல்லை, எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம்னா பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க. பாதாம் இருந்ததுன்னா பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்க. இந்த உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு திராட்சை எடுத்துங்க, அதில் நல்லா ஸ்டாமினா இருக்குது. ஸோ உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சையை கொஞ்சம் ஊற வச்சு காலையில் சாப்பிட்டு ரெகுலராக இந்த மூணையும் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானது, நல்லா எனர்ஜி கிடைக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டால் எடுங்க. செஸ்ட்டு அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செஸ்ட்டு வந்து கொஞ்சம் நார்மலாக பக்கமாக தான் இருக்குது, ஒரு 82-83 தான் இருக்குது அப்படின்றவங்க ரெகுலராக வந்து தண்டால் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்டால் எடுக்காமல் விட்டிங்கன்னா அங்கே வந்து விரியும் போது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப ஸோ தண்டால் எடுக்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ரெகுலராக தண்டால் எடுங்க. தண்டால் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வார்ம் அப் மாதிரி, அங்கே எங்கெங்கே வார்ம் அப் பண்ணுறது ஒன்றுமே இல்லை நண்பா, எங்கெங்கே ஜாயிண்ட் எலும்பு இருக்குது பார்த்தீங்களோ அங்கங்கே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, சும்மா நின்று குனிஞ்சு இடுப்பு ஆடுறது, கையை சுற்றுறது, அந்த மாதிரி எங்கெங்கே ஜாயிண்ட் எலும்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒரு வார்ம் அப் மாதிரி சின்னதாக பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் தான் ஃபஸ்ட்டு. எடுத்த உடனே கயிறு ஏறுறதோ லாங் ஜம்ப்போ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா 1500 மட்டும் ஓடிட்டு நின்றாதீங்க. 2 கிலோமீட்டர் ஓடினீங்கன்னா தான் நீங்கள் 1500 நம்ம வந்து ஈஸியாக ஓட முடியும். ஸோ 2 கிலோமீட்டர் வந்து ரன்னிங் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமம் கம்மியான ஸ்டெப் போடுங்க. சிலர்லாம் லாங் ஸ்டெப்பு போட்டு வேகமாக ஓடுவாங்க, 2 ரவுண்ட்லேயே நின்றுவாங்க, ரொம்ப மூச்சு வாங்கும், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப கம்மியான ஸ்டெப்பு போட முடியுமோ கம்மியான ஸ்டெப்பு போட்டு, இப்போ 500 மீட்ரு வருதுன்னா அந்த கிரவுண்டு 4 ரவுண்டு அடிங்க. 4 ரவுண்டு அடித்து முடித்த உடனே நீங்கள் உடனே சிலர் பார்த்தீங்கன்னா உட்காந்துருவாங்க, தண்ணி குடிப்பாங்க, அந்தமாரி பண்ணவே கூடாது. ஓடி முடித்த அந்த இப்போ ஓடி முடிக்கிறீங்கன்னா அது 4 ரவுண்டு முடிச்சிடுறீங்கன்னா ஒரு 5வது ரவுண்டு 1 ரவுண்டு நீங்கள் வந்து நடந்து வரணும். நடந்து வரும்போது அந்த மூச்சு வாங்குது பார்த்தீங்களா, மூச்சு வாங்குது எப்போ வந்து நார்மல் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் வந்து கீழே உட்காரணும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ உடனே சில பேர் வந்து தண்ணி குடிப்பாங்க, அதுவும் தப்பு, அது தண்ணி வந்து குடிக்காதீங்க. உடனே எப்போ வந்து அந்த மூச்சு வந்து நார்மல் ஆகுதோ அப்போ வந்து தண்ணி குடிங்க. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஓடி முடிச்சிடுறீங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் வந்து கேப் எடுத்துங்க. கேப் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3 டைமாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் நண்பா. சும்மா ஒரு டைம் தாண்டி பார்த்து 4.5 வருது போதும் போயிடலாம் அப்படின்ற வரது இருக்கவே கூடாது. மினிமம் 3வது நீங்கள் தாண்டணும். 3ல் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபவுல் வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மீதி 2 டைம் பார்த்தீங்கன்னா ஃபவுல் வராமல் தாண்டணும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 3ல் 2 மினிமமாவது ஃபவுல் இல்லாமல் வரணும். இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது இந்த 20 நாளில், ஒரு 10 நாள் வரையும் எப்போயாவது ஃபவுல் வந்தால் பரவாயில்ல, அதுக்கு அடுத்து இருக்க 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் என்ன ஹெவியாக்குவோம். ஃபவுல் வராமல் டைமிங் வச்சு ஓடுறதுலாம் அந்த கடைசி 10 நாளில் போதுமானது. இப்போதைக்கு டைமிங் வச்சு ஓடுறது ரொம்ப ஃபவுல் வருதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறது அது தேவையில்லை. 10 நாள் போகட்டும், நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைமிங் வச்சு ஓடுறதுலாம் அந்த கடைசி 10 நாளில் பண்ணாலே போதுமானது. லாங் ஜம்புக்கு ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு நண்பா. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து ஓடியாந்து தாண்டுவீங்க, அதுலேருந்து 4.5 வரும், 4.5 மீட்டர் வருதுன்னா அந்த எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஓடியாறீங்களோ அதை வந்து அளந்து வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போகும்போது நீங்கள் அதே டிஸ்டன்ஸ்லேருந்து ஓடியாந்து தாண்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 4.5 தாண்டிடலாம். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுல் ஆகும், இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க, அதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவில் சொன்ன விஷயமாக தான் கமெண்ட்டில் கேட்குறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணாதவங்கன்னு கண்டிப்பாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் சென்டர்லலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ பார்க்காம இருந்திருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் கமெண்ட்டில். அடுத்து 3வது ஈவெண்ட்டை என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல். இந்த 3 ஈவெண்ட்டுமே கண்டிப்பாக பண்ணணும் நண்பா, ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு போகிறது கயிறு ஏறிட்டு வர்றது, ஒரு நாளைக்கு போகிறது லாங் ஜம்ப் பண்ணுறது, ஒரு நாள் ரன்னிங் போகிறது, அந்த மாதிரி தப்பு இருக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஈவெண்ட்டுமே எப்போ நடக்க போகுது, ஒரே நாளில் நடக்க போகுது. ஸோ அதில் ஞாபகத்துக்கு வச்சுங்க. அதனால் என்ன பண்ணுங்கள்,
மூணு ஈவெண்ட்டுமே நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். டைமே இல்லைன்னு பரவாயில்ல, அது ஒரு டைமாவது அந்த இது பண்ணிடணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணுங்கள். மூணு ஈவெண்ட்டுமே ஒரே நாளில் ஒரு நாள்லேயே வந்து ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். அப்போனா தான் அங்கேயும் நம்ம வந்து கண்டிப்பாக 15-க்கு 15 வாங்க முடியும். கயிறு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 4-5 டைமில் ஏறிலாம் பார்த்துடாதீங்க, ரொம்ப கை பெயின் ஆகிடும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை அல்லது ரெண்டு முறை தான் கயிறை பொறுத்த அளவுக்கு. தொடர்ந்து ஒரு 4-5 முறை ஏறி 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 பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏறினதை விட செகண்ட் டைம் கம்மியாக தான் ஏறுவீங்க. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நிறைய பேர் கயிறு ஏற முடியல அப்படின்ட்டு 2-ஆம் டைம் 3-ஆம் டைம் 4-ஆம் டைம்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை தான். ஒரு முறை ஏறுறீங்களா, கரெக்டாக ஒரு 5 மீட்டர் 6 மீட்டராக ஏறணுன்ற ஒரு எய்மில் ஏறுங்க. செகண்ட் டைம் ஏறும்போது கை பெயினாக தான் இருக்கும், அதனால் டிஸ்டன்ஸ் வந்து குறையதான் ஆரம்பிக்கும். இந்த மூணு ஈவெண்ட்டையும் நான் சொன்ன ஆர்டரு, ஃபஸ்ட்டு ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, கயிறு ஏறுதல், இந்த மூணு ஈவெண்ட்டு இந்த ஆர்டரில் கரெக்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 15-க்கு 15 வாங்கிடலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் வந்து நன்றி நண்பா. உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோவை வந்து இன்னும் பெட்டராக கொடுக்கணும், இன்னும் பெட்டராக கொடுக்கணும், நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுக்கணும், சீக்கிரமாக கொடுக்கணும் வீடியோ அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது. ஸோ லைக் பண்ணுற நண்பர்களுக்கும், ஷேர் பண்ணுற நண்பர்களுக்கும், கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கும், அத்தனை நண்பர்களுக்கும் எனக்கு வந்து நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் இன்னும் பெட்டராக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.